ஆல்ரெடி நாம வந்து நாலு கிளாஸ்ல வந்து பான் மூமென்ட் போர்டு ரூக்க பத்தி பேஸ் பாத்துறோம் சோ அதுல என்ன டவுட் இருந்தா இதுக்கு முன்னாடி நம்ம இருக்க வீடியோல போய் பாத்துக்கங்க ஓகேங்களா ரைட் இப்போ நாம வந்து பிஷப் பத்தி போறோம் பிஷப் ஹவ் டு மூவ் தி பிஷப் பி ஃபார் பிஷப் நாம ஆல்ரெடி வந்து ரூக்குக்கு ஆர்ன்ற வார்த்தையை சொல்லி உபயோகப்படுத்தி இருக்கோம் இப்போ நாம வந்து பின்ற வார்த்தையை சொல்லி ஸ்கொயர் நேம உபயோகப்படுத்தணும் இது எப்படி எப்படிலாம் போக போகுதுன்றதை இப்போ நாம பார்க்க போறோம் பாருங்க டயகனல் சோ இந்த சென்டர் ஸ்கொயர் வந்து நாலு டயகனல்ஸ் இருக்கு ஒன்னு இந்த டயகனல் நல்லா பாத்துங்க சகை திருப்பி காமிக்கிறேன் சோ இந்த டயகனல்ல பிஷப் மூவ் ஆகும் தென் இந்த சைடு போலாம் சோ செகண்ட் டைம் அதே டயகனல் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்காதவங்க பாத்துக்கங்க ஓகே சோ இப்போ இது தேர்ட் டயகனல் இந்த சைடுல வரும் அகை திருப்பி காமிக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்க இந்த டயகனல்ல பிஷப் மூவ் ஆகும் இது फोर्थ டயகனல் பாருங்க பார்க்காதவங்க திருப்பி செகண்ட் டைம் காமிக்கிறேன் பாருங்க ஓகே இப்போ B C 6 B for bishop C 6 is called square name ஓகே சோ இந்த பிஷப் அந்த டயகனல்ல லெந்தா இருக்க கூடிய எண்ட் வரைக்கும் போகும் B A 8 ஓகே திருப்பி அகைன் இந்த இடத்துல வைக்கிற பிஷப் வந்து எது வரைக்கும் வரும் அப்படினா B A 2 சோ இந்த இருக்க கூடிய மூணு ஸ்கொயர்ல எந்த ஸ்கொயர் வேணாலும் நாம இந்த பிஷப் வைக்கலாம் B A 2 ஓகே தென் வில் கோ டு சேம் பிளேஸ் இப்போ தேர்ட் டயகனல் பார்க்கலாம் இந்த டயகனல்ல இருக்கக்கூடிய எந்த ஸ்கொயர்ல வேணாலும் பிஷப் வைக்கலாம் B G 8 ஓகே தென் சேம் பிளேஸ் இந்த டயகனல்ல வரும் B H 1 ஓகே இப்போ ஒரு क्वेश्चन உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த பிஷப் மூலமா இருக்கக்கூடிய பான்ஸ் நாம கேப்சர் பண்ணலாம் எப்படி கேப்சர் பண்ணன்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க ப்ளீஸ் இப்போ இந்த பானை கேப்சர் பண்ணனும் அப்படினா BB6 BA7 கேப்சர் பண்ணலாம் ஒன்னு ஆனா BB8 வெச்சு BA7 கேப்சர் பண்ண கூடாது என்ன ரீசன் அப்படினா நாம ஏற்கனவே சொல்லிருக்கோம் பான் வந்து நம்மள டயகனல்ல கேப்சர் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்கோம் சோ அதனால இந்த இடத்துல இந்த பிஷப்பை வெச்சு இந்த பானை கேப்சர் பண்ண கூடாது அதோட ஈஸியான மெத்தட் போர்டுல இருக்கு சோ இந்த டயகனல்ல வரும்போது B into E5 கேப்சர் பண்ணிரலாம் B E5 வந்த உடனே பிஷப் வந்து ரெண்டு இடத்தை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கு 1 அண்ட் 2 சோ இதுல நாம யார கேப்சர் பண்ண போறோம்னா B into G3 கேப்சர் பண்றோம் திருப்பி அரேன் இப்ப போர்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு காயின் இருக்கு சோ இந்த பாயிண்ட் கேப்சர் பண்றதுக்கு B F2 சோ டயகனல்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வரைக்கும் B into A7 கேப்சர் பண்ணலாம் நெக்ஸ்ட் இப்போ போர்டுல வந்து ரெண்டு காயின் இருக்கு இந்த பாயிண்ட கேப்சர் பண்ணனும்னா இங்க வச்சு இந்த பாயிண்ட கேப்சர் பண்ணலாம் ஒன்னு இன்னொன்னு இங்க வச்சு இந்த பாயிண்ட கேப்சர் பண்ணிட்டு அடுத்து இந்த பாயிண்ட பண்ணலாம் சோ இப்போ நாம வந்து என்ன பண்ண போறோம்னா B C 5 then captured B A 3 ஓகே தென் இப்போ போர்டுல ஒரே பான் தான் இருக்கு இந்த பானை கேப்சர் பண்ணனும்னா ரெண்டு வழி இருக்கு ஒன்னு B F8 வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணலாம் இன்னொன்னு BB 2 வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணலாம் B F8ன்றது தப்பான இடம் ஏன்னா பான் நம்மள கேப்சர் பண்ணிடும் சோ இதுதான் கரெக்டான வழி BB 2 then captured B G 7 ஓகே புரியுதா ஓகே गाइस நெக்ஸ்ட் கிளாஸ் குயிலா பத்தி பார்க்கலாம் பை